மசை மாறால் ஜிராஃப் ஜீப்ராஸ் ஹைனாஸில் ஆரம்பித்து இவ்வளோ க்ளோஸ் குவாட்டர்ஸில் சீட்டாஸ் அண்ட் லைன்ஸ் அதுவும் லைன்ஸுனால் கியூட்டாக குட்டியோடு நடந்து போகிற லைன் வேட்டைக்கு ரெடி ஆகிற லைன் வேட்டையை சாப்பிட்ற லைன் சாப்பிட்டு தண்ணி குடிக்கிற லைன் தண்ணி குடித்து தூங்குகிற லைன்னு சொல்லும் போதே மூச்சு வாங்குது அத்தனையும் அழுத்து போகிற அளவுக்கு பார்த்ததுக்கப்புறம் ஒரு சேஞ்சுக்கு அனிமல் சைட்டிங்க்கு பதிலாக கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போன இடம் தான் மசை வில்லேஜ் பைதவே மசை மாறா மசை மாறாங்கிறோமே அதில் மசைங்கிறது அங்கே வாழ்கிற மக்கள் அவங்கள மசை பீப்புளுங்கிறாங்க அண்ட் மாறாங்கிறதுக்கு அவங்க பேசுகிற ஸ்வகிலிங்கிற மொழியில் டாட்டட்னு அர்த்தமாக அதாவது காடு முழுக்க மரமாக இல்லாமல் அவ்வளோ பெரிய சவானா கிராஸ்லேண்ட்ஸில் அங்கங்கே டாட்டு வச்ச மாதிரி இந்த மரங்கள் இருக்கிறதுனால அதோடு அங்கே வாழ்கிற அந்த மசாய் மக்களோட பேரையும் சேர்த்து மசை மாறாங்கிற பேர் வந்திருக்கு அந்த மசாய் மக்கள் வாழ்கிற வில்லேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்க அந்த ட்ரைபல் வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் மசை basically a பேஸ்டாரல் கம்யூனிட்டி அதாவது ஆடு மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு போகிற மாதிரியான ஒரு இடத்துல டெம்ப்ரரியாக வீட்டை கட்டிக்கிட்டு அந்த ஆடு மாடுலேருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சு வாழறவங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் விவசாயம் பண்ண முடியாது சில இடங்களில் தண்ணி இருக்காது சில இடங்களில் சாயில் ஃபர்டைலாக இருக்காது இல்லை கிளைமேட் சரி இருக்காது சவுதி மாதிரி இடங்களில் வெயில் ஆர்டிக் ரீஜன்ஸில் பனின்னு என்ன அந்த இடங்கள்லலாம் ஆடு மாடுக்கு பதில் ஒட்டகம் ரெயின்டியர்னு அந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டொமஸ்டிகட் அனிமலை வச்சுக்கிட்டு அதை சாப்பாடு க்ளோதிங் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க அந்த விதத்தில் மசாய் மக்களோட லைவ்லிஹுட் மேஜராக டிபெண்ட் ஆகிற ஒரு கேட்டில் மாடு அண்ட் ஐரானிக்லி அவங்க இருக்க இடத்த சுற்றி காடு ஸோ வைல்டு அனிமல்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ப்ரையாரிட்டிங்கிறதுனால ஓவல் ஷேப்பில் வீடுங்க அதை சுற்றி முள்வேலி அது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த மாடுங்கிற மாதிரியான அமைப்பில் தான் அந்த வில்லேஜே டிசைன் பண்ணியிருந்தாங்க இந்த வில்லேஜ்குள்ளே போகணுன்னா ஒரு ஆளுக்கு இருபது டாலர் என்ட்ரி ஃபீ ஆனால் அதை கலெக்ட் பண்ணி நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கான கோஆர்டினேஷன்லாம் பண்ணி தரத்துக்கு அங்கேயே ஒருத்தர் இருந்தார் அவரோட நம்ம பசங்கெல்லாம் கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க சார் இந்த பையன் அடுத்த வருஷம் மாஸ்டர் டிகிரி பண்ணப் போறாராம் அவருக்கு முப்பத்தொரு வயசு நோன எல்லாருக்கும் ஷாக்கு நம்ம ராஜா உடனே தான் வயசு என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ண சொல்ல அவரை தொடர்ந்து எல்லாரும் அவங்கவுங்க வயசை கேட்க ஒரு சின்ன கேமே நடந்தது டி ஷர்ட்

Terima kasih telah <laughs> menonton! உள்ளே போனோன்னே குரூப்பு மூணாக பிரிஞ்சுது கேர்ள்ஸை மஸை விமன் என்டர்டெயின் இருந்தாங்க அண்ட் பசங்களோடு இருந்த மஸாய் பாய்ஸ் அவங்களோட ஃபேமஸான அடுமு டான்ஸ் ஆடி இருந்தாங்க அப்போல்லாம் ஹண்டிங்க்கு போகும்போது நிறைய ஸ்டாமினாவும் எஜிலிட்டியும் தேவைப்படுங்கிறதுனால அதை ப்ராக்டிஸ் பண்ணுற விதத்தில் நிற்கிற இடத்துல இருந்தே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஆடுற டான்ஸ் தான் இந்த அடுமு எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்டாகவும் ஸ்ட்ரெய்ட்டாகவும் ஜம்ப் பண்ண முடியுதோ அவ்வளோ ஆடுறீங்கன்னு அர்த்தம் அண்ட் அந்த இடத்தோட ஏரியல் வியூவை காட்டுறதுக்காக ட்ரோனை எடுத்தோன்னே அங்கே இருந்த எல்லாம் பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாங்க முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டல் மாடு அதோட தோலை யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸு போஞ்சை யூஸ் பண்ணி பாத்திரம் சாப்பாட்டுக்கு மீட்டு பால் பிளட்டு இன்ஃபேக்ட் அவங்க மாட்டிலேருந்து பிளட்டை எப்படி எடுக்கிறாங்க குடிக்கிறாங்கங்கிறதையே நிறைய யூடியூபர்ஸ் ஃபுல்லென்த் வீடியோவாக பண்ணியிருப்பாங்க பட் நமக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கிறதுனால அந்த ப்ராசஸை பற்றி ஜஸ்ட்டு கேட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அது முடிஞ்ச உடனே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க ரெண்டு மரக்குச்சியை வச்சு எப்படி நெருப்பை உருவாக்குறதுன்னு ரெச்சிடர் பேப்பர்னு ரெண்டு வகையான மரத்தை எடுத்துக்கிட்டு அதை ஒன்றோட ஒன்று உரசும் போது அந்த ஃப்ரிக்ஷனில் கொஞ்சம் டஸ்ட்டும் ஸ்பார்க்கும் வந்தது அதை எடுத்து பக்கத்தில் இருந்த வரட்டியில் போட்டாங்க இது இது நெருப்பா பத்திக்குமா இதுலேருந்து எப்படா நெருப்பு வரும்னு பார்த்தேன் பட் அழகாக பற்றிக்குச்சு ஒன்றுமே இல்லாதத ஊதி பெருசாக்குறதும் பாங்களையா அது இதுதான் போல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டாருன்னு உள்ளே போனோம் பட் எலக்ட்ரிசிட்டி இல்லை ஸோ என்னதான் தான் ஃப்ளாஷ்லாம் போட்டாலுமே எதையும் ஷூட் பண்ண முடியல ஆனால் டிப்பிக்கலி நம்ம ஊரில் இருக்க கிராமத்து வீடு மாதிரி தான் இருந்தது வீட்டோட செவரெல்லாம் கூட மண்ணும் மாட்டு சாணத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு மெட்டீரியலை தான் கட்டியிருந்தாங்க ஸோ முழுக்க முழுக்க மாட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களோட வாழ்க்கை இருந்திருக்கு ஆனால் அந்த மாட்டோட வாழ்க்கை அங்கே இருக்க இலை தழை புல்லெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கிறதுனால வறட்சி மழை இல்லைங்கிற மாதிரியான சீசன்ஸ்லாம் வேறு ஒரு இடத்துக்கு ரீலொக்கேட் ஆக வேண்டியிருக்கும்னு ரொம்ப பேசிக்காக ஒரு டெம்ப்ரரி செட்டப்பில் தான் அந்த வீட்டெல்லாம் கட்டியிருந்தாங்க டு பி குவாய்ட் ஹானெஸ்ட் இவங்க இந்த ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் விசிட்லாம் சொல்லும் போது பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை டூரிஸ்ட் ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சேன் இன்ஃபேக்ட் மசை மாராக்கு பண்ண ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தாலே ரஷ்வுக் அங்கே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் மசையான்னு ஒரு டவுட்லேயே கேட்டிருப்பார் ஹலோ யூ வெரிஸ் மசாய் பீப்புள்

எங்கள் டிரைவர் கெண்டி ரெண்டு நாள் அவரை இந்த காஸ்டியூமில் பார்த்துட்டு திடீர்னு லாஸ்ட் டே கேஷுவலாக ஜீன்ஸு ஷூ ஜாக்கெட்னு பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு நிமிஷம் அடையாளம் தெரியல அப்படி தான் இந்த வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்க போகுது நம்ம ஊர் தட்சி சித்ரா மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினச்சேன் பட் சர்ப்ரைசிங்லி இட் இஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் வில்லேஜ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன் இருந்தது பட் இருந்தாலும் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஆனால் அவங்களும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க ஒரு பக்கம் சிங்கத்தோட பிடறி முடியிலேருந்து செஞ்ச கிரீடத்தை கொண்டு வந்து ஒருத்தர் காமிச்சிட்டு இருந்தாரு இன்னொரு சைடில் என்ன அங்க இருந்த பசங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஃபுட்பால் விளையாட கூப்பிட்டு இருந்தாங்க ராஜாக்கு அந்த மாடெல்லாம் பார்த்தோன்னே ஃப்ரெஷ் மில்க் டேஸ்ட் பண்ணணும்னு ஆசை உடனே ஒரு பாலை கொண்டு வந்து ட்ரை பண்ணுங்கன்னு கொடுத்துட்டாங்க எப்படி இருக்கு நைஸ் ஆனால் எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு நம்ம ரஷ்ஃபுக் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் உங்கள் ஞாபகமாக எனக்கு ஏதாவது ஒரு பொருள் தாங்கன்னு கேட்டிருக்காரு உடனே தான் கையில் போட்டிருந்த பேண்டை கழட்டி அவர் கையில் கொடுத்துட்டார் எங்கேயோ ஆப்ரிக்காவில் ஒரு மசாய் கம்யூனிட்டியில் இருக்க ஒருத்தர் போட்டிருந்த பேண்டு இன்றைக்கி குவேத்தில் இருக்க ஒரு முஸ்லீம் கையில் இருக்குங்கிறத யோசித்து பார்க்கும்போது சம இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்லாம் தான் மேக்ஸ் ட்ராவல் சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனிவேஸ் அதோட எங்கள் மசாய் வில்லேஜ் விசிட்டும் முடிஞ்சது ஆனால் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி டே டூக்கு ஃபுல் டே சஃபாரியாக பண்ணாமல் மார்னிங் சஃபாரி மசாய் வில்லேஜ் பார்த்ததுக்கப்புறம் லஞ்சுக்கு திரும்பவும் நாங்கள் தங்கியிருந்த கேம்புக்கு போகிறது தான் பிளான் ஸோ அங்கே எந்த கேம்புக்கு கிளம்பினோம் நோட் பண்ணிங்களே அவங்க ஒரு ஹார்ட்ராக் கெஃபேயா ரை கேம்புக்கு போய் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு இதுதான் நாங்கள் அங்கே தங்கியிருந்த டென்ட் மாரா இஸ் அ வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் பிளேஸ் ஒரு நைட்டுக்கான டென்ட் காஸ்ட்டே முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு ஈஸியாக போகும் அப்படி இருக்கும்போது இந்த இடம் வாஸ் அப்சல்யூட் வேல்யூ ஃபார் மனி அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் எங்களோடய ஃபைனல் கேம் டிரைவ்க்கு கிளம்பினோம் அங்கே இன்னும் வேறு என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் ஸ்டைட் பண்ணோம் மசைமரா போகிறதுக்கான பெஸ்ட் டைம் என்ன எவ்வளோ செலவாகுங்கிற பட்ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்